ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க லபி வெல்கம் டு மர்ம மனிதன் பொதுவாகவே எல்லாருக்கும் டவுட் இருக்கும் பேய் இருக்கா இல்லையான்னு வெல் இந்த கேஸும் அந்த மாதிரி தான் பொதுவாகவே நம்ம ஒரு கேஸ் எடுத்து பார்த்தோம்னா அதுக்கு ஒரு ஸ்டார்ட் பாயிண்ட் இருக்கும் அதே மாதிரி ஒரு எண்ட் பாயிண்ட் இருக்கும் ஆனால் இந்த கேஸ்க்கு எந்த எண்ட் பாயிண்டும் இல்லை 200 வருஷமா ஆகியும் இன்னும் இந்த கேஸ் ஒரு மர்மமாகவே இருக்கு இந்த வீடியோ பார்க்கறது முடி நீங்க இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க அதில் ஆல் கொடுங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வந்து சேரும் வெல் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இங்கிலாந்து நிறைய பேர் சொன்னாங்க அந்த பேய் பெரிய உயரமாகவும் வெள்ளை துணி அணிந்ததாகவும் சொன்னாங்க இன்னும் சில பேர் அந்த பேய் கொம்பு வச்சுட்டு பெரிய பெரிய கண்ணு வச்சுட்டு பென்குயின் படத்துல வர சார்லி சாப்ளின் மாதிரி வித்தியாசமான தோற்றத்தோட இருந்ததுன்னு சொன்னாங்க அந்த ஊர் மக்களோட நம்பிக்கை என்னன்னா சில நாட்களுக்கு முன்பு அங்க ஒருத்தர் தூக்கு போட்டு இறந்துட்டான் அவங்களோட உடலை இங்க புதைச்சிட்டோம் அதாவது புனிதமான இடத்துல தூக்கு போட்டு இறந்து ஒரு உடலை புதைக்கூடாது அப்படி மீறி புதைச்சதுனாலதான் எங்களுக்கு இப்படி ஒரு சாபம் வந்துச்சுன்னா அந்த ஊர் மக்கள் நிறைய பேர் நம்பப்பட்டாங்க இந்த கேஸ் எப்ப ரொம்ப சீரியஸ் ஆச்சுன்னா ஒரு நாள் ஒரு அம்மாவும் ஒரு கர்ப்பிணி பெண்ணும் அந்த வழியா போனாங்க அவங்க அந்த வழியா போறப்போ நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் அவங்களுக்கு வர ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்திலே அவங்க பின்னாடி யாரோ வர மாதிரி இருந்தது ஆனா பின்னாடி பாக்குறப்போ யாருமே இல்லை இன்னும் சில நேரத்துல வித்தியாசமான சத்தம்லாம் அவங்களுக்கு கேட்க ஆரம்பிச்சு இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்கள யாரோ வேகமா துரத்திட்டு வர மாதிரி இருந்தது அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப பயந்து போய் ஊருக்குள்ள போயிட்டாங்க ஊர் மக்கள்கிட்ட போய் இதை நடந்ததெல்லாம் சொன்னப்போ ஊர் மக்களா ரொம்ப பயந்தாங்க சில நாட்கள்ல அவங்க ரெண்டு பேருமே மர்மமான முறையில் கொலை செய்யப்படுறாங்க அவங்க எப்படி செத்தாங்கன்னு ஒரு சின்ன குளூ கூட கிடைக்கல இங்கிலாந்து அரசாங்கம் பிரான்சிஸ் ஸ்மித்னு ஒரு போலீஸை அங்க அனுப்புறாங்க உண்மையிலே அந்த ஊர்ல பேய் நடமாட்டம் இருக்கா இல்ல யாராவது ஏமாத்துறாங்களான்னு பார்க்க சொன்னாங்க பிரான்சிஸ் ஸ்மித் எப்பயுமே ஒரு கன் எடுத்து தான் அந்த ஊருக்குள்ள கிளம்புவார் அந்த மாதிரி தான் அந்த நாளும் அவர் கிளம்பினார் அவர் அங்க போன உடனே அவர் மனசுல நெகட்டிவ் தாட்ஸ் அதிகமா வர ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்துல வித்தியாசமான சத்தம்லாம் அவங்க காது கேட்க ஆரம்பிச்சு இன்னும் கொஞ்ச நேரத்துல பின்னாடி யாரோ நடக்கிற மாதிரி சத்தம்லாம் கேட்டுச்சு ஆனா பின்னாடி பாக்குறப்போ யாருமே இல்லை பிரான்சிஸ் ஸ்மித் ஒரு தைரியமான போலீஸ்காரா இருந்தாரும் கொஞ்ச நேரத்துல அவர் ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சார் இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒரு வெள்ளையா உருவத்தையும் பாக்குறாரு அவர் பார்த்த உடனே பயத்துல அந்த உருவத்தை சுட்டுட்டாரு சுட்டதுக்கு அப்புறம் ஊர் மக்கள் எல்லாரையும் கூட்டிட்டு வந்து அந்த உருவத்தை காட்டினார் அந்த ஊர் மக்கள் அந்த உருவத்தை பார்த்ததும் ரொம்ப கோவம் அடைஞ்சாங்க ஏன்னா அவர் சுட்டது ஒரு பேயோ இல்ல வேற ஏதோ இல்ல அந்த ஊர்ல வேலை செய்யற ஒரு மேஸ்திரி அவர் பேர் மெல்வுட் அந்த ஊர் மக்கள் ஏன் இவரை சுட்டின்னு கேட்டப்போ பிரான்சிஸ் ஸ்மித் அந்த உருவத்தை முதல்ல பாக்குறப்ப ரொம்ப பயந்து போயிருந்தார் பிரான்சிஸ் ஸ்மித் அந்த உருவத்தை பார்த்து ரெண்டு கேள்வி கேட்டாங்க ஹூ ஆர் யூ வாட் ஆர் யூ ஆனா இந்த ரெண்டு கேளுக்குமே அந்த உருவம் எந்த பதிலுமே சொல்லல பிரான்சிஸ் ஸ்மித் ரொம்ப பயந்து போய் தான் சுட்டார் இதை கேட்டதும் ஊர் மக்கள் எல்லாருமே ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சாங்க சரி அதான் பிரான்சிஸ் ஸ்மித் பேய் மாதிரி வேஷம் போட்ட மெல்வுட சுட்டுட்டாரு கேஸ் சால்விங் நீங்க நினைச்சீங்கன்னா அதான் இல்ல இந்த கேஸ்ல முக்கியமான சில பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம் எல்லாருக்கும் ஒரு டவுட் கண்டிப்பா இருக்கும் மெல்வுட் ஏன் இரவு நேரத்துல அங்க வெள்ள துணி போட்டு போனார் மெல்வுடோட மனைவி கிட்ட கேட்டப்போ அவங்க சொன்னாங்க நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் இந்த நேரத்துல வெள்ள துணி போட்டு போவாதீங்க ஊர் மக்கள் எல்லாருமே பயப்படுவாங்க ஆனா அதுக்கு மெல்வுட் எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணல அதே மாதிரி பிரான்சிஸ் ஸ்மித் கேட்ட கேள்விக்கு மெல்வுட் எந்த பதிலுமே சொல்ல அடுத்த ஒரு முக்கியமான பாயிண்ட் பார்க்கலாம் அந்த ஊர் மக்கள் எல்லாருமே ஒரே பதில் தான் சொன்னாங்க மெல்வுட் பேயார் நடிக்க வாய்ப்பே இல்லை அவர் ரொம்ப நல்லவர் அது மட்டும் இல்லாம பேய் ரொம்ப உயரமாகவும் இருந்தது இவர் ரொம்ப சின்னதா இருந்தாரு அதனால இவர் இருக்க வாய்ப்பே இல்லைன்னு அந்த ஊர் மக்கள் எல்லாருமே ஒன்னா சொன்னாங்க அந்த ஊர் மக்கள் சொன்னதை வச்சு பிரான்சிஸ் ஸ்மித்தை முதல்ல தூக்குல போடுறதா சொன்னாங்க அதுக்கப்புறம் பிரான்சிஸ் ஸ்மித்தோட நாயத்தை சொன்னதுக்கு அப்புறம்
அவரோட தண்டனை கம்மி ஆயிடுச்சு. மெல்வுட் அந்த ஊர்ல வேஷம் போட்டு ஏமாத்துறானா, அப்ப உண்மையிலே அந்த ஊர்ல பேய் இருக்குமா? மெல்வுட் இந்த கேஸ்ல ஏன் இன்வால்வ் ஆகும்? இந்த மாதிரி நிறைய கேள்விகளோட இன்னும் இந்த கேஸ் மர்மமாவே இருக்கு. வெல், இப்ப நான் உங்ககிட்ட கேட்க போற கேள்வி என்னன்னா, உண்மையிலே அந்த ஊர்ல பேய் இருக்குமா இல்ல மெல்வுட் தான் பேய் மாதிரி வேஷம் போட்டு ஏமாத்துறாங்களான்னு கீழ இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும். நீங்க என்ன பர்சனலா ஃபாலோ பண்ண நினைச்சீங்கன்னா Facebook, Twitter, Instagram லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் அபி.